தஞ்சாவூர் அருகே மளிகை கடையில் மதுபானம் விற்பனை செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. பட்டுக்கோட்டையை அடுத்த புலவஞ்சி பகுதியில் பாலு என்பவர் மளிகை கடையை நடத்தி வந்துள்ளார். இந்த கடையில் மதுபானம் விற்பனை செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பெண் ஒருவர் வாடிக்கையாளரிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொண்டு மதுபானத்தை விற்கும் காட்சி வெளியாகியுள்ளது. முழுவதும் 29 நாடுகளில் 1000 பேருக்கு மேல் குரங்கு அமை பரவியுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் பல ஆண்டுகளாக பரவி வரும் குரங்கு அமை தற்போது பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் பரவி வருகிறது. மற்ற நாடுகளில் குரங்கு அமையால் இதுவரை உயிரிழப்பு ஏற்படவில்லை என்பதால் குரங்கம்மை தடுப்பூசியை போட்டுக்கொள்ள பரிந்துரைக்கப் போவதில்லை என்று உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை இயக்குநர் டெட்ரோஸ் அதோனம் தெரிவித்துள்ளார். நடப்பாண்டில் மட்டும் ஆப்பிரிக்க நாடுகளில் 1400 பேருக்கு குரங்கம்மை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் 66 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஒடிஷா மாநிலம் சம்பல்பூர் அருகே கிணற்றில் விழுந்த சிறுத்தையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். ரைராகோல் வனப்பகுதியில் கிணற்றில் சிறுத்தை ஒன்று தவறி விழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த மீட்புப் படையினர் அங்கு விரைந்தனர். கிணற்றிற்குள் ஏணி ஒன்றை இறக்கி சிறுத்தை வெளியேறுவதற்கு வழி ஏற்படுத்திய நிலையில் சிறுத்தை அதனை பற்றி தாவி கிணற்றிலிருந்து வெளியேறியது. அண்டார்டிகாவில் புதிதாக ஏற்பட்ட பனிப்பொழிவில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஏற்கனவே அண்டார்டிகாவின் கடல்நீர் மற்றும் மேற்பரப்பு பணியில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருந்த நிலையில் புதிதாக பொழிந்த பணியில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் துரிதமாக பனி உருகும் என்றும் சுற்றுச்சூழலுக்கு மிகுந்த அச்சுறுத்தல் ஏற்படும் என்றும் விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எவரெஸ்ட் சிகரம் முதல் ஆழ்கடல் வரை பிளாஸ்டிக் ஊடுருவி இருப்பது ஆய்வுகளின் மூலம் தெரியவந்துள்ள நிலையில் வளிமண்டலத்தின் வழியாக பனியில் பிளாஸ்டிக் ஊடுருவி உள்ளதா என்பதை கண்டறிய ஆராய்ச்சி நடைபெற்றது. இதன் முடிவில் பனிப்பொழிவில் மைக்ரோ பிளாஸ்டிக் துகள்கள் இருப்பது உறுதியாகியுள்ளது. நாடு முழுவதும் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் 7,240 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு குறைந்திருந்த நிலையில் மீண்டும் வேகமாக பரவ தொடங்கியுள்ளது. புதன்கிழமை 5,233 பேருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இந்நிலையில் வியாழக்கிழமை ஒரே நாளில் 7,240 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய நாள் பாதிப்பை விட 38% அதிகமாகும். கடைசியாக மார்ச் 1 7,000 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தனர். நோய் தொற்றால் 24 மணி நேரத்தில் 8 பேர் உயிரிழந்ததால் மரணமடைந்தோரின் எண்ணிக்கை 5,24,723 அதிகரித்துள்ளது. கொரோனாவிலிருந்து ஒரே நாளில் 3,500 பேர் மீண்டதால் குணமடைந்தோர் விகிதம் 98.72% உள்ளது. மாநிலங்களை பொறுத்தவரை மகாராஷ்டிராவில் ஒரே நாளில் 2,701 பேர் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 32,498 அதிகரித்துள்ளதாகவும் இதுவரை 194 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.